वेलकम स्टूडेंट्स एनिवर्स वी आर इन जुआलजी चैप्टर सिक्स लेसन नेम इज रेस्पिरेशन इन दिस लेसन टुडे सिक्स एंड आई वुड लाइक टू टीच अबाउट 6.2 रेस्पिरेटरी ऑर्गन इन वेरियस ऑर्गेनिजम्स रेस्पिरेटरी ऑर्गन इन वेरियस ऑर्गेनिज्म रेस्पिरेटरी अपडीना श्वास ऑर्गन उरुपुकल श्वास उरुपुकल पल्वेर विलंगुगलिल காணப்படும் வேரியஸ் ஆர்கனிசம்னா பல்வேறு விலங்குகளில் உயிரினங்களில் காணப்படுவதை பற்றி பார்க்கலாம். பல்வேறு உயிரினங்களில் காணப்படக்கூடிய சுவாச உறுப்புகள். ஸோ டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஆர்கன் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். டிஃப்ரெண்ட் அனிமல் பல்வேறு விலங்குகள் பல்வேறு வகையான டிஃப்ரெண்ட் ஆர்கன் பல்வேறு வகையான உறுப்புகளை கொண்டுள்ளது. எதற்கு? ஃபார் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், வாயுக்களை பரிமாறிக்கொள்வதற்கு. பிளட்டுக்குள்ளே லங்ஸ்லேருந்து பிளட்டுக்குள்ளே ஆக்சிஜன் உள்ள போகும். அதே இம்ப்யூர் பிளட்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு லங்ஸுக்குள்ளே வரும். திஸ் இஸ் த காமன் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோசஸ் ஃபார் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். பர்டிகுலர்லி டிபெண்டிங் அப்பான் த ஹேபிடேட் அண்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ அவைகள் எந்த அந்த டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் எந்த வாழிடத்தில் இருக்குது, அதனுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குது, லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் அது எந்த மட்டத்தில் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வெவ்வேறு அனிமல்கள் பல்வேறு விலங்குகள் பல்வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் வச்சுருக்குது. ஓகே, ஸோ ஹியர் த அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்ட் ஆக்சிஜன் இஸ் வெரி லோ இன் வாட்டர் கம்பேர்ட் டு த அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இன் தி ஏர். அதாவது வாட்டரில் பார்த்தீங்கன்னா வாட்டரில் டிசால்வ்டு ஆக்சிஜன் கான்டென்ட், அதாவது அந்த நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. வெரி லோ டிசால்வ்டு ஆக்சிஜன் லெவல் இன் வாட்டர் இஸ் லோ, குறைந்த அளவு தான் வாட்டரில் ஆக்சிஜன் டிசால்வ் ஆகிருக்குது, கொஞ்சமாக தான் உள்ளே இருக்குதுங்கிறாங்க. எதை கம்பேர் பண்ணுறப்போ, கம்பேர்ட் டு த அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இன் தி ஏர், அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இன் தி ஏர், அதாவது இந்த சுற்று என்வாயன்மெண்ட்டில் வெளியே இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவை கம்பேர் பண்ணுறப்போ, நார்மலாக வாட்டர் எல்லாம் இப்போ நான் சாதாரண நார்மல் என்வாயன்மெண்ட் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலை கம்பேர் பண்ணுறப்போ வாட்டரில் ஆக்சிஜன் கான்டென்ட் டிசால்வ் ஆக்சிஜன் கான்டென்ட் வந்து கம்மியாக தெரிக்குது. ஸோ த ரேட் ஆஃப் பிரீத்திங் இன் அக்வாட்டிக் ஆர்கன்ஸ் மச் ஃபாஸ்டர் தேன் லேண்ட் அனிமல்ஸ். ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது பிரீத்திங் ஆஃப் அக்வாட்டிக் ஆர்கனிசம் நீர்நிலைகளில் வாட்டரில் வாழக்கூடிய உயிரினங்களுடைய பிரீத்திங் சுவாச வீதமானது ரொம்ப வேகமாக இருக்கும். சரிங்களா, அப்போ நீரில் கூடிய உயிரினங்கள் வேகமாக சுவாசிக்கிறது, ஃபாஸ்ட்டாக ரெஸ்பயர் பண்ணுது, ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணு. எதை கம்பேர் பண்ணுறப்போ தேன் லேண்ட் அனிமல், நீ நிலத்தில் வாழக்கூடிய அனிமல்ஸ் லேண்டுனால் நிலத்தில் வாழக்கூடிய அனிமலை கம்பேர் பண்ணுறப்போ அக்வாட்டிக் ஆர்கானிசனுடைய ப்ரீத்திங் ரேட் ஆக்சுவலி ஃபாஸ்ட். சேம் டைம் இன் அனிமல்ஸ் லைக் ஸ்பாஞ்சஸ் சீலண்ட் ரேட்ஸ் அண்டு ஃப்ளாட்வம்ஸ். So sponges, sealant rates, comma flatworms. So these three animals, exchange of gases take place through the body surface by simple diffusion. அதாவது ஸ்பாஞ்சஸ்னால் பஞ்சுடலிகள், சீலண்ட் ரேட்னா குழி உடலிகள், ஃப்ளாட்வம்னா தட்டைப்புழுகள், இந்த மூணுலேயுமே வாயு பரிமாற்றம் கேசிஸ் எக்ஸ்சேஞ்ச் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டேக் பிளேஸ் கேசிஸ் எக்ஸ்சேஞ்ச் டேக் பிளேஸ் த்ரோ பாடி சர்ஃபேஸ் அந்த உயிரினங்களுடைய உடல் பரப்பின் வழியாக நடைபெறுகிறது. உடல் பரப்பு உடல் பகுதி மேலே ஸ்கின் இருக்குங்களா அந்த பரப்பு அவுட்டர் சர்ஃபேஸ் மேலே தான் த்ரோ அவுட்டர் சர்ஃபேஸ் த்ரோ த பாடி சர்ஃபேஸ் அது எந்த மெத்தடை யூஸ் பண்ண உள்ள வாட்டர் போகுதுன்னா பை சிம்பிள் டிஃப்யூஷன். இது வழியாக போகுது சிம்பிள் டிஃப்யூஷன், அதாவது எளிய விரவல் அல்லது எளிய பரவுதல் டிஃப்யூஷனாக பரவுதல் சிம்பிள்னு இல்லை எளிய பரவல் முறையை பயன்படுத்தி சிம்பிள் டிஃப்யூஷனை யூஸ் பண்ணி ஸ்பாஞ்சு சீலண்ட் ரேட்டு ஃப்ளாட்டோ மூணுமே கேஸஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது வாய்களை பரிமாறுது. ஸோ நெக்ஸ்ட்டு இஸ் எர்த்வம், அடுத்து என்ன பார்க்கலாம் எர்த்வம் மண்புழு. எர்த்வம் யூஸ் தேயர் மாய்ஸ்ட் ஸ்கின்
ஓகே. எர்த்வம் என்ன பண்ணுதுன்னா யூஸ் தயர் அந்த எர்த்வமுடைய மாய்ஸ்ட் ஈரப்பதம் கொண்ட தோலை ஸ்கின்னை பயன்படுத்துது கேசிஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு. அதே சமயத்தில் இன்செக்ட்டுக்கு போகலாம். மூணாவது இன்செக்ட் பூச்சிகள். இன்செக்ட் ஹேவ் ட்ரெக்கியல் டியூப். இன்செக்டில் பார்த்தீங்கன்னா மூச்சு குழல்கள் அப்படிங்கிற ஒரு குழல் அமைப்பு இருக்குது. ட்ரெக்கியல் டியூப் மூச்சு குழல்கள் இருக்குது. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணி ஸோ இன்செக்ட் பூச்சிகள் ரெஸ்பயர் பண்ணுது ட்ரெக்கியல் டியூப்ஸ். நெக்ஸ்ட் கில்ஸ். கில்ஸ் வெல் நோன் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். ஸோ இட் ஹிட் இன் அக்வாட்டிக் ஆர்கானிசம் பர்டிகுலர் இன் ஃபிஷஸ் இசன்ட் இட். ஸோ கில்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். கில்ஸை நிறைய அனிமல்ஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் சுவாச உறுப்பை பயன்படுத்துது இன் மோஸ்ட் அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ் அண்டு மொல்லஸ். குறிப்பிட்டு சொல்லப்போனால் அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ். அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ்னால் நீர்நிலைகளை வாட்டரில் ஸ்டே பண்ணிக்கிற வாட்டரில் நீரில் வாழக்கூடிய ஆர்த்ரோபோட்ஸ் கணுக்காளிகள் வந்து பார்த்திங்கன்னா கில்ஸை யூஸ் பண்ணி ரெஸ்பயர் பண்ணுது. அதே மாதிரி மொல்லஸ்க் மெல்லுடல்கள் சாஃப்ட் பாடிட் அனிமல்னு சொல்லுவோம் மொல்லஸ்கா மொல்லஸ்க். ஸோ மொல்லஸ்க் யூட்டிலைஸ் தி மொல்லஸ்க் ஹேவிங் கில்ஸ். ஸோ கில்ஸ் யூஸ் டேஸ்தே ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் டு யூட்டிலைஸ் இட். ஸோ அந்த கில்ஸை யூஸ் பண்ணி மொல்லஸ்கன் வந்து கில்ஸ்னா செவுள்கள்னு சொல்லுவோம் செவுள்கள். அந்த கில்ஸ் அப்படிங்கிற செவல்களை யூஸ் பண்ணி மொல்லஸ்க் அதாவது மெல்லுடலிகள் சுவாசத்தை மேற்கொள்ளுது. ஆர்த்ரோபோடு அக்வாட்டிக் ஆர்த்ரோபோடும் அதே மாதிரி கில்ஸ் வச்சு ரெஸ்பயர் பண்ணுது. நெக்ஸ்ட் அமாங் வெர்டிபிரேட்ஸ் ஃபிஷஸ் யூஸ் கில்ஸ். ஸோ வெர்டிபிரேட்டில் முதுகெலும்பு கொண்ட வெர்டிபிள் காலம் கொண்ட முதுகெலும்பு கொண்ட உயிரினங்களை ஃபிஷ் மீன்கள் வந்து கில்ஸை யூஸ் பண்ணி ரெஸ்பயர் பண்ணுது. வேரஸ் ஆம்பிபியன்ஸ் கமா ரிப்டைல்ஸ் பேர்ட்ஸ் மேமல்ஸ் சரிங்களா ஆம்பிபியன்ஸ் இருவாழ்வியல் ரெப்டைல்ஸ்னால் ஊர்வன இனங்கள் பேர்ட்ஸ் பரப்பன மேமல்ஸ் பாலூட்டிகள் இவைகளில் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் ஆர் ஆல் ஹேவ் வெல் வாஸ்குலரைஸ்டு ரங் வெல் வாஸ்குலரைஸ்டு ரங் வெல் வாஸ்குலரைஸ்டு லங்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னா இரத்த குழல்கள் நிரம்பிய நுரையீரல்கள் காணப்படுகின்றன. இரத்த குழல்களால் நிரப்பப்பட்ட பிளட் வெசல்ஸ்னால் நிரப்பப்பட்ட லங்ஸை யூஸ் பண்ணி மேமல்ஸ் ஆம்பிபியன் ரிப்டைல் பேர்ட்ஸ் எல்லாமே ரெஸ்பைர் பண்ண. அப்போ ரெஸ்பிரேட்டரி ஆர்கனின் மேம்பிபியன் ரிப்டைல் பேர்ட்ஸ் மேமலிஸ் வாட் வாஸ்குலரைஸ்டு ரங்கு. இந்த வாஸ்குலரைஸ் அப்படின்னாலே பிளட் வெசல்ஸை சுட்டி காட்டுற வருது இட் இண்டிகேட் பிளட் வெசல்ஸ். ஸோ வாஸ்குலர் லங்ஸ். ஸோ ஃப்ராக் ஃபு டேக் ஃப்ராக் ஃப்ராக் ஸ்பெண்டு மோஸ்ட் ஆஃப் தயர் டைம் இன் வாட்டர். ஃப்ராக் பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்நாளினுடைய பெரும்பகுதியை அதிகப்படியான பகுதியை வாட்டரில் தான் ஸ்பெண்ட் பண்ணுது கழிக்கிறது காலத்தை கடத்துகிறது. ஃப்ராக் ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் தயம் இன் வாட்டர் அண்ட் ஆல்சோ யூஸ் தயர் மாய்ஸ்ட் ஸ்கின் ஃபார் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். ஸோ அப்படி இருக்கும்போது தன்னுடைய வாட்டில் இருக்கும்போது மாய்ஸ்ட் ஸ்கின் ஈரப்பதமான தோலை ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்குது. கூடவே எலாங் வித் லங்ஸ் அண்டு பக்வஃபேரிஸ் கூட என்ன பண்ணுது லங்ஸையும் ரெஸ்பிரேஷனுக்கு மாய்ஸ்ட் ஸ்கின்னையும் ரெஸ்பிரேஷன் சுவாசத்திற்காக ஃப்ராக் பயன்படுத்திக்குது. கூடவே லங்ஸையும் பயன்படுத்துது. லங்ஸ் வந்து டெரஸ்ட்ரியல் மீட் லேண்டில் இருக்கும்போது யூஸ் ஆகக்கூடிய அதையும் பயன்படுத்துது லங்ஸையும் பயன்படுத்துது. பக்வஃபேரிங்ஸ் பக்வஃபேரிங்ஸ் அப்படின்னா ஸோ வாய் தொண்டை பகுதி வாய்க்குழி இருக்கு இல்லைங்களா வாய்க்குழி அவங்களுடைய பக்கோனா பக்கல் கவிட்டி வாய்க்குழி ஃபேரிங்ஸ்னால் தொண்டை வாய் தொண்டை பகுதியையும் கூட ஃப்ராக் வந்து ரெஸ்பிரேஷனுக்கு பயன்படுத்திக்குது. ஆர் யூ கிளியர் நவ்? ஸோ அப்போ அதிகப்படியான ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் கொண்ட அனிமல் த ஹையஸ்ட் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் ஃபவுண்ட் இன் த ஹிட் இன் த அனிமல் இஸ் ஃப்ராக். ஸோ இட் எக்ஸ் ரெஸ்பைர் த்ரூ ஸ்கின் லங்ஸ் பக்வஃபேர் திஸ் த்ரீ பக்வஃபேரிங்ஸ் திஸ் த்ரீ ஆர் ஆக்ட் ஆஸ் ஏ ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இன் ஃப்ராக். ஆர் யூ கிளியர் நவ்? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ஒன் மார்க் ஆஸ்கிரீன் நீட் அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸாம். ஸோ ஸ்டூடெண்ட் ஸ்டடி தரோலி கெட் மோர் நாலேஜ் யூ வில் அப்பியர் டிஃப்ரெண்ட் எக்ஸாம் அண்ட் யூ வில் கெட் சக்ஸஸ். ஓகே வெரி கிளியர். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஏரியா.
வாட் ஆர் த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் ஃபவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆர்கனிஸ் அப்படின்னு கேட்பாங்க. எந்தெந்த வகையான ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் எந்தெந்த அனிமல்ஸுக்குன்னு கேட்டால் ஸோ தெளிவாக சொல்ல தெரியணும். ஸோ தேங்க்யூ, கீப் வாட்சிங்.